இந்த பூ உலகில், இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன், எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன், அது ஆணோ பெண்ணோ, அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி, தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து, இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அன்பு நேயர்களே, ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த பூரம் நட்சத்திரம் அன்பர்களே, பூர நட்சத்திரம்னு சொன்னால் நட்சத்திர அதிபதி சுக்கிரன். இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது பொதுவாக சிம்மராசியில் இருக்கும் 4 பாதங்களுமே சிம்மராசியில் தாங்க இருக்கும். சரி, இப்போது பூர நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற பார்த்துருவோம். ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், அதாவது டிசிப்ளின் மீன்ஸ் என்னென்னா டீசெண்டாக இருக்கணும். டிசிப்ளின் ப்ளஸ் வந்து டீசெண்ட், இது ரெண்டையுமே அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். பர்ஃபெக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன், ஓகே அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பூர நட்சத்திர அன்பர்கள். அதே போல் தங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள், தங்களுடைய பாரம்பரியம், தங்களுடைய குலவழக்கம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கடைபிடிக்கணும், பாரம்பரியமான விஷயங்களை சரிவர செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பொதுவாக நியாயவான்களாக இந்த பூர நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அதிகமான தைரியத்தை பெற்றவர்களாகவும் வியாபார எண்ணங்களை கொண்டவர்களாகவும் புத்தி சாதுரியங்கள், அதாவது அந்த இடத்துல பை செகண்டில் டக்குன்னு அதை வின் பண்ணிவிட்டு வெளியில் வருது, அல்லது அது ஸ்கிப் ஆகிட்டு வெளியில் வருது, அதை இக்னோர் பண்ணிட்டு வெளியில் வருது. ஸோ அந்த சமயோஜன புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய சாதுரியமான புத்தி, அது அவங்கள்ட்ட டேலண்டடாகவே இருக்கும். ரொம்ப வேகமாக, பதற்றமாக, துடுக்குத்தனமாக, இன்னும் ஸ்பீடாக, இன்னும் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் இந்த அன்பர்கள். அதே சமயத்தில் துன்மார்க்க குணங்கள், அதே போல் அதிகமான பெண்களோடு ஆண்களோடு பழகக்கூடியவர்கள், எதையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், ஒரு ஜோயலாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜோயலாக இருக்கணும், ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் மற்றவங்களுடைய துன்பங்களை சுட்டி காட்டக்கூடியவர்களாக, இதனால தான் உனக்கு அப்படி வந்தது, பார் இது இதுதான் காரணம் அப்படின்னு மற்றவருடைய துன்பங்களை எடுத்து காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் அதிகமான அதிர்ஷ்டங்களை பெற்றவர்களாகவும், அதே போல் விவசாயத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும், விவசாயம், விவசாய பொருட்கள் அல்லது மண் சம்பந்தப்பட்டது எல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாகவும், அதே போல் தேவையில்லாத அதிகப்படியான கவலைகளை கொண்டவர்களாகவும், தேவையான கீர்த்திகளை பெற்றவர்களாகவும், உண்மை நீதி நேர்மை இதெல்லாம் கொஞ்சமாவது நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது,
கொஞ்சமாவது நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் நல்ல குணங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். தெய்வீகம் அதே போல் ஆலய வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரொம்ப கிட்ட நெருங்கி போகாமல் பக்தி இருக்கும். அதே சமயத்தில் ஆலயம் தெய்வீக வழிபாடு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏதேனும் ஒரு வெட்டுக்காய் உடம்பில் வந்து ஒரு அடையாளங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ரொம்ப வயசில் பெரியவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள்ட்டருந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய அவங்களோட ரொம்ப ரிலேஷன்ஷிப் ஒட்டி போகாமல் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா உடனே மதிப்போம் அப்படின்னு இல்லாமல் அது கொஞ்சம் அவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லணும்னா பூரத்தை பற்றி மனசை கவரக்கூடிய அதிகமான நல்ல விஷயங்களை அட்ராக்டிவான விஷயத்தை செய்து அடுத்தவங்களை வந்து கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக இனிமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் சமுதாயத்தில் சொசைட்டியில் நல்ல பேர் புகழ் உடையவர்களாக இருப்பார்கள். ஸோ தான தர்மங்களை நாட்டமுடையவர்களாகவே இருவேன சூரியனுடைய வீடு இல்லையா, ஸோ தான தர்மங்கள் செய்பவர்களாக இருப்பார்கள். அதிகமான மனப்புழுக்கம் அதாவது எதையுமே வெளியில் சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிறது இது வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறது. அப்போ இந்த மனப்புழுக்கம் அவங்களுக்கு வேறு மாதிரியான ரியாக்ஷனாக கொண்டு வந்துடும். ஸோ ஃப்ரீயாக எப்படி நீங்கள் எல்லாத்தையும் பழகிறீங்களோ அது போல் உங்களை பற்றின விஷயங்களை வெளிப்படுத்தினா தான் ஓரிரு இடங்கள்லையாவது நீங்கள் வெளிப்படுத்தினா தான் உங்களுக்கு நன்மை. சரி, இப்போது இவங்க இப்போ பூர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து மூ டா டி டு இந்த நான்கு நாம எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க பேர் வைக்கணும். அப்போ பி டி ப்ளஸ் எம் இந்த இங்கிலீஷ் நாம எழுத்துக்களை கொண்டு பேர் வைக்கலாம். அதே போல் இவங்களுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் எலி. அவங்க ஆண் எலியாக இருந்தால் இவங்க பெண் எலியாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அது ஒத்துப்போகக்கூடியதாகவே இருக்கும். ஸோ மிருகம்னு பார்த்தீங்கன்னா பெண் எலி, பக்ஷின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் கழுகு. அதே போல் மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாமரம். இந்த பலாமரம் தான் இவங்களுக்கான பால் கொடுக்கக்கூடிய மரமாக அமைகிறது. இவங்களுக்கான பிராய சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாப்பழம். இதுதான் நைவேத்தியம் அவங்க செய்யணும். இதய பலாமரத்தை வழிபாடு செய்வதோ அதை வந்து சுத்தப்படுத்துவதோ இல்லை ஆண் அந்த பெண் கழுகு ப்ளஸ் வந்து பெண் எலி இவங்களுக்கெல்லாம் வந்து பக்ஷி அந்த மிருகம் இவையெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது திண்ணம். பூர நட்சத்திர அன்பர்களே.